வாங்க வாங்க உட்காருங்க இருக்கட்டுங்க ஐயா ஏதோ கூப்பிட்டு அனுப்பிச்சீங்களா ஐயா உங்ககிட்ட நிறைய பேசணும் இருக்கார் முதல்ல உட்காருங்க கம் ஆன் சிட் டவுன் இது அவ வைஃப் மோர் சாப்பிடுங்க இருக்கட்டுங்க சும்மா சாப்பிடுங்க தம்பி நீங்க இப்போ நீங்க தான் சாப்பிடணும் பத்தியார்வாய் ஐயா இந்த கிராமத்துல 25 இயர்ஸா பிரசிடெண்டா இருக்கார் இதுவரைக்கும் இந்த கிராமத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சுமூத்தா போயிட்டு இருந்தது நீங்க இந்த கிராமத்துல காலேஜ் எடுத்து வச்சாலோ இல்லையோ பிரச்சனையோ பிரச்சனை ட்ரபுளோ ட்ரபுள் அப்படின்னு இவா நினைக்கிறா தம்பி வந்த புதுசுல கீழ்ஜாதி பசங்களாம் கூட்டியாந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்த ஏதோ சின்ன புள்ள ஆர்வத்துல செய்யறியேன்னு நான் கண்டுக்கல அடுத்து ஏகாலி பையனுக்கும் நாவித பையனுக்கும் ஊருக்குள்ளேயே கடை போட்டு கொடுத்த அதையும் பெருசா நான் கண்டுக்கல அதுக்காக இவர் ரோஷன் கிட்ட ஜென்மம் நினைக்காதே விட்டு பிடிக்கிறேன்னு சொன்னேன் சுமாரியா ஆனா இப்ப நீ செய்யற காரியங்கள்லாம் பார்த்தா ஏதோ எனக்கு எதிரா திட்டமிட்டு செய்யறதாவே எனக்கு தோணுது தோன்றதுன்னா அதேதான் உங்களுக்கு எதிரா அப்படி நான் எதுவும் செய்யலீங்களே என்னங்கானு செய்யல டிவி வாங்கினா பேப்பர் வாங்கினா உன் ஆத்தோட வச்சுக்கணும் எதுக்காக ஊர்ல உள்ள ஜனங்களை எல்லாம் கூட்டி வச்சு போட்டு காட்டுறீர் ஐயாவை விட இந்த ஊர் மேல உமக்கு அவ்வளவு அக்கறையா ஐயாவுக்கு தெரியாதா இந்த ஊருக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு அவர் என்ன அவ்வளவு அடிமுட்டாளா பேச்சுக்கு சொன்னேன் நீங்க கண்டினியூ பண்ணுங்க டங்கு சிரிப்பா எடுத்து யோ வாத்தியார் வேலைக்கு வந்தா அதை மட்டும் செய் அதை விட்டுட்டு அனாவசியமா ஊர் விஷயத்துல தலையிடுறதோ ஊர் ஜனங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டி வச்சுட்டு கூத்தடிக்கிற வேலையோ இனிமே வச்சுக்காத அது எப்படிங்க நான் ஒரு வாத்தியாரு எல்லாருக்கும் வேண்டியவன் என் வீடு தேடி யாராவது வந்து டிவி பாக்குறேன்னு கேட்டா நான் வேண்டாம்னு சொல்ல முடியுமா இந்த பேப்பரை படிச்சு காட்டுங்கன்னு சொன்னா மாட்டேன்னு சொல்ல முடியுமா இதை கூட செய்யலன்னா அப்புறம் நான் படிச்சு படிப்பு அர்த்தமே எல்லாம் போயிடுங்களே உன் அர்த்தத்துக்கு எல்லாம் இங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது இந்த ஊருக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதுபடி நடக்கிறதா அந்த நட இல்ல இந்த ஊரை விட்டு போயிட்டேரு நீங்க போன்னு சொன்னா போறதுக்கும் வான்னு சொன்னா வர்றதுக்கும் நான் ஒண்ணு நீங்க வச்ச வேலை காண இல்ல கவர்மெண்ட் சர்வன்ட் நான் இந்த ஊரை இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது அரசாங்கம் நீங்க இல்ல நான் நினைச்ச ஒண்ணு என்ன வேணா செய்ய முடியும் முடிஞ்சா அத செஞ்சு பாருங்க இங்க இருக்கீங்களா வெந்நீர் கேட்டீங்களே என் தம்பி நான் என்னமோ கேள்விப்பட்டேனே என்னமா அதான் அந்த ஆளு பிரசிடென்ட் வந்து உங்களை மிரட்டினாரா பொறுப்பா இருக்க வேண்டியவரே பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறாரு நம்ம என்ன செய்ய முடியும் ஊரை அடிச்சு வலையில போட்டுக்குறோம்னாச்சே எப்படி பொறுப்பா இருப்பான் இந்த பாருங்க தம்பி அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது தனக்கு ஒத்து வராத யாரையும் நிம்மதியா இருக்கவே விட மாட்டான் அவ்வளவு ஏன் ஏய்யா ஊருக்கெல்லாம் பெரிய மனுஷனா இருந்துகிட்டு வப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்கியே இது நியாயமானு கேட்டதுக்கு கட்டின பொண்டாட்டி என்னையே வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டான்னா அவன் எப்பேற்பட்டவங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குங்க இந்த பாருங்க தம்பி ஏதோ வந்தமா நம்ம வேலையை பார்த்தமான்னு இருந்துட்டு போயிடுங்க அந்த ஆளு கூட உங்களுக்கு எதுக்கு வீணா தகராறு வெறும் சம்பளத்துக்காக மட்டும் இந்த வாத்தியா வேலையை நான் பார்க்கலம்மா இந்த தொழில எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு 1000 கோயில கட்டுறதை விட 10000 பேருக்கு சோறு போடுறதை விட ஒரு 7 குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது பெரிய புண்ணியம்னு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அட்லீஸ்ட் ஊருக்கு ஒரு குழந்தையாவது அறிவாளி ஆக்கி அந்த குடும்பத்துல விளக்கேத்தி வச்சா அந்த ஒரு விளக்கு 1000 விளக்கு ஏத்தி வைக்கணும்னு நான் நிச்சயமா நம்புறேன் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி இருந்தாலும் உங்க எதிர்காலம் குடும்பத்தை எல்லாம் பாதிக்குமேங்கிறதுக்காகத்தான் சொல்றேன் எனக்கு குடும்பம்னு பெருசா ஒண்ணு இல்லம்மா பெத்தவங்க எல்லாம் இப்போ போய் சேர்ந்துட்டாங்க நான் உண்டி கட்டேன் என் எதிர்காலம் குடும்பம் லட்சியம் எல்லாம் இந்த வாத்தியார் வேலை தான் இதுக்காக நான் எந்த தியாகத்தையும் பண்ண தயாரா இருக்கேன் இந்த வாத்தியான ஊரை விட்டு துரத்துறதுக்கு ஏதாவது யோசனை சொல்லினா அதை சொல்ல மாட்டேன்ற வேறிய எட்டிக்கிட்டு வாத்தியார் ஒழிக்கிறதுக்கு கலெக்டர் எம்எல்ஏ வரைக்கும் பார்த்தாச்சு ஒன்னும் நடக்கல ஒன்னு பண்ணுங்களேன் நீங்க ஊரை விட்டு ஓடிடுங்கோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் எல்லாம் உனக்கு ஏத்தையா அதோ பாத்தியாடா சைக்கிள்ல யாரு போறதுன்னு ஒரு பையன் யாரோ ஒரு பொண்ண சைக்கிள்ல வச்சு கூட்டு போறா யாரோ பொண்ணு இல்ல உங்க பொண்ணு தான் என் பொண்ணு அதை விட சைக்கிள ஓட்டிட்டு போறது யாருன்னு பாத்தேடா யாரு பாத்தியானா பாத்தியானா தான் பரவாயில்லையே உங்க வீட்டுல துணி துவப்பானே ஏகாரி பையன் என்னங்கோ இதுக்கு ஒரு முடிவு பண்ணிருக்கோம் இல்லைன்னா நாளைக்கு நாவிதம் பையன் என் பொண்ணை எடுத்துட்டு ஓடிடுவான் அப்புறம் நம்ம கிராமம் கிராசிங் கிராமமாயிரும் முடிவு பண்றியா இன்னைக்கு ராத்திரியே குடும்பத்தோட போட்டு குளிச்சிடறா உங்கள நீங்க ஆளு தான் வளர்ந்திருக்கீங்களே தவிர மூளை வளரவே இல்ல உண்மையை சொன்னா ஒத்துக்கவே மாட்டீங்களே இத பாருங்க இதெல்லாம் நமக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம் வீட்டை தீ வச்சுன்னு வச்சுக்கோங்க ஊரு பூரா தெரிஞ்சிரும் அதுக்கப்புறம் உங்க பொழப்பு நாறிடும் என்னதான் பண்ண சொல்ற சாமி
உங்க முன்னாள் மனைவி கிட்ட போய் காதும் காதும் வச்சது மாதிரி நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லி உங்க ஜாதியிலே ஒரு பையனை பத்தி கட்டி வச்சிருங்க 15 வருஷமா அவ வீட்டு வாசப்படியே கூட மிதிக்க கூடாதுன்னு வைராக்கியமா இருக்கற இதுக்காக போய் அவ கால்ல விழ சொல்றியா அப்ப பேசாம ஏகாலிக்கு சம்பந்தி ஆயிருங்க என்ன சம்பந்தங்கற முறையில அப்பப்ப துணிசை வைக்க கூப்பிடுவான் மழைகள வெஞ்சினா கழுவே கொண்டு வந்து உங்க ஆத்துல கட்டுவான் அத தவிர நோ ப்ராப்ளம் ஏ நான் பொண்ணு வளர்த்த லட்சணத்துக்கு என்ன நல்லா தான் வளர்த்திருக்கேன் அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல என்ன நம்ம ஏவாரி ஆண்டி போயிருக்கணும் இல்லையோ நம்ம ஆத்துல எல்லாம் துணி துவப்பானே அவன் பையனும் உங்க பொண்ணும் சைக்கிள்ல கட்டி பிடிச்சுண்டு டபுள்ஸ் போயிட்டு இருந்தா அதை இவர் பார்த்துட்டார் இது ஒண்ணும் தப்பு இல்ல இதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்கிறதுதான் இருந்தாலும் நாலு பேருக்கு தெரியறதுக்கு முன்னால காதும் காதும் வச்சது மாதிரி உங்க ஜாதியிலே ஒரு பையனை பார்த்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு அவ ஃபீல் பண்றா ஏன்னா இந்த ஊர் பிரசிடண்ட் இருக்கிற கொஞ்சம் மரியாதையும் போயிடக்கூடாது பாருங்க அந்நாட நாங்க இட்லி வித்து பழக்கிறவங்க தையா எங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை எல்லாம் தேவையில்லை அவ தலையெழுத்து என்னவோ அப்படியே நடந்துட்டு போட்டோம் நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க என்னடி புருஷங்கற மரியாதை கூட இல்லாம பேசற ஆ புருஷ பெரிய புருஷ அம்மா இன்னொரு பேசுற இங்க அவ அடிக்கிறதுக்கு நீங்க யாரு நான் என்னங்கடி அத்திர பிராதிங்க ஆச்சாலும் பொண்ணு மாதிரி வந்துட்டு கூத்து அடிக்கிறீங்க கொஞ்சம் சின்ன கனசு வெச்ச ரெண்டு பேரும் ஊருக்குள்ளே இல்லாம பண்ணிடுவேன் இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் ஒண்ணும் தெரியாத ஊர்க்காரங்க கிட்ட வெச்சுக்க என்கிட்ட வேண்டாம் புடியாவள மரியாதை இல்லாம பேசுறா அம்மா விடுடா என்ன சார் அது ஊர்க்கெல்லாம் பஞ்சாயத்து மடம் நீங்களே அநாகரிகமா நடந்துக்கலாமா நீ யாரா எனக்கு புத்தி சொல்ல போடா வெளியா அவர் எதுக்காக போகணும் இது என் குடும்ப விஷயம் அதுல தலையிட இவ யார் என்னது உன் குடும்பமா சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல உன் குடும்பங்கிற நினைப்பு உன் நெஞ்சில கொஞ்சமாவது இருந்திருந்தா பெத்த பொண்ணு அனாதையா ரோடு ரோட அலைய விட்டுருப்பியா கட்டின பொண்டாட்டியை தான் நடுத்தரவுல இட்லி விக்க வச்சிருப்பியா என் குடும்பமா என் குடும்பம் இத்தனை வருஷமா எனக்கு என் பொண்ணுக்கு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தான் ஆதரவா இருந்திருக்காங்க எனக்கு ஒண்ணுன்னு அவங்க வராம யார் வருவா ஓஹோ இப்ப இவர்தான் உங்க குடும்ப தலைவரா சும்மாரியா இப்ப தெரியுது இப்ப தெரியுது யார் தைரியத்துல நீங்க இந்த ஆட்டம் ஆடுறீங்கன்னு கூடிய சீக்கிரத்துல உங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் ஒரு முடிவு கட்டுறாங்க முடிவு கட்டுறேன் போ போ பாக்குறேன் யார் பாக்குறேன் உங்க வேலைய அடி பாவி 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 என் வயித்துல நெருப்பு கொட்டிட்டிய என்ன அவமானப்படுத்துறதுக்குனே பிறந்தியா என்ன அவமானப்படுத்துறதுக்குனே என் வயித்துல வந்து பிறந்தியா என் முகத்தை நிமிந்து பார்த்து பேச கூட பயப்படுற அந்த மனுஷன் இன்னைக்கு என்ன பார்த்து என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டுட்டு போயிட்டா ஏதோ நடந்து நடந்து போச்சு இப்ப அதை போட்டு அடிக்கிறதால என்ன வந்துட போகுது உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு இவதான் நாளைக்கு மனசு உடைஞ்சு ஒண்ணு கிடக்க கொண்டு பண்ணிட்டானா உங்களுக்குமா வேதனை இல்ல தம்பி இல்ல தம்பி எனக்கு கட்டின புருஷனாலையும் சகம் இல்ல பெத்த பொண்ணாலும் எனக்கு நிம்மதி இல்ல நான் பிறந்த நேரம் அப்படி வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி வீணா கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் வாங்க இந்தா சாப்பிடணா நல்லா சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடு ஏய் குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் பழையது கொண்டு போடுற முத முதன்னு பறிச்சு எடுத்து போகுது ஏய் தட்டு இங்க இருக்கடி சோத்த தரையில் கீழே போடுற அங்க போடு சரி போ சட்டி பாருங்க கால விட்டு உடச்சிடாத என்ன சாப்பிடணும் சாப்பிடணும் ஏன்னா நீ படிச்சு பாஸ் பண்ணினா என்ன வேலைக்கு போவ டாக்டர் வேலைக்கு அய்யோ வேணாண்ணா நீ டாக்டர் ஆகி சாக போறவங்க எல்லாம் ஊசி போட்டீங்கன்னா எல்லாரும் புழைச்சுக்குவாங்க அப்புறம் நம்ம புழப்புக்கே ஆபத்துனா அதை விட நீ இன்ஸ்பெக்டர் ஆயிடு இல்லைன்னா கரெக்டா வந்துரு அப்பதான் நம்ம ஊருக்காரங்கிட்ட இருந்து நாட்டாம வரைக்கும் உன்னை பார்த்த உடனே கை கட்டி நிப்பாங்க நைனா நீ கலெக்டர் ஆகிட்டீன்னா உங்க அப்பம் வெட்டியானுக்கு ஒரு சம்பளம் போட்டு கொடு நைனா சரிதான் ஐயோ என் கண்ணு என்ன பையனை ஸ்கூல் கூட்டு போறீங்களா ஆமாண்டா நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறீங்க என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்கடா நீ நைனா அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது டாடி இவ மூத்தரத்த குடி அப்ப கூட உனக்கு புத்தி வராது டேய் என் பையன் மட்டும் படிச்சு பெரிய ஆளா வரட்டும் இந்த காரணிவே ஒரு கல கலக்கறான் பா ஏன் சாரே கிட்ட வச்சு கொடுக்க போறீங்க அடி முயற்சி போறீங்க பிச்சு போடும் பிச்சு வா நைனா அம்மிக்கு டாடா சொல்லு மம்மி டாடா கூடாது
சாமி கும்பிடுறேங்க சாமி. ஏன் சொல்லல? உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சாமி சாமின்னு கூப்பிடாதேன்னு? பிறந்ததுல இருந்தே எல்லாரையும் அப்படி கூப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு சாமி, திடீர்னு மாத்திக்க முடியல சாமி. சாமி பறிச்ச வச்சாலும் வச்சிங்க, என் புள்ள கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாலே எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சான் சாமி. படிக்கிறப்பலன்னா அப்படித்தான் இருக்கணும் சாமி. என் பொண்டாட்டிக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதுங்க, என் புழப்பத்தான் உங்களுக்கு தெரியும். எப்படியாவது என் பிள்ளைய நீங்க கரை சேர்த்தி விட்டுருங்க, கடைசிக்கு இவன் ஒரு கலெக்டராவது ஆக்கி விட்டுருங்க சாமி. நீ ஒண்ணு கவலைப்படாத, இவனை நான் பாத்துக்கிறேன். வேறையா அப்படி போய் பாரு. நைனா டாடா நைனா, படிச்ச நல்லா எழுதிட்டு வா, உனக்கு பிடிச்ச களியும் கருவாட்டு குழம்பும் அம்மா கிட்ட சொல்லி கிண்டி வைக்கிறேன். வர்றேன் வர்றேன் சாமி. சாமி வர்றேன். யாரும் சத்தம் பண்ண கூடாது. நான் என்ன போர்டு எழுதணும் அதை பார்த்து அப்படியே ஸ்லேட் எழுதணும். டாய் டாய் பாபுல தூங்க கூடாது, எழுது. ஆ டேய், உன்னை தூங்க கூடாதுன்னு சொன்னல்ல? தூக்கம் தூக்கமா பாபு நேரத்தில் தூங்குறியா? எழுந்து எழுதுடா. விரையா 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 சார், கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. விரையா விரையா டேய் விரையா விரையா விரையா. நான் அப்பவே சொன்னேன், அவர் வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். உன் பேச்ச கேட்டு போய் அவமானப்பட்டனையா? என்ன அசிங்கப்படுத்தாளே? இதுக்கெல்லாம் காரணம் அந்த வாத்தியார் தான். இப்படியே விட்டேன்னா பொண்ணுக்கு அப்பனே நான் தான் சொல்லி ஏழாவது பையனுக்கு கல்யாணத்து பண்ணி வச்சிருவான். தயவு செய்து அப்பா ஸ்தானத்தை மட்டும் விட்டாதே. அவன் உயிரோடு இருந்தா தானே அவன் கதையே முடிச்சிடறான். கொலையே பண்ண போறீல, நல்ல முடிவு. ஆனா இதுல என்ன மட்டும் லிங்க் பண்ணிடறாதே, எனக்கு வெளியூர்ல ரெண்டு நாள் வேலை இருக்கு. நாட்டாமையா நாட்டாமையா, பள்ளிக்கூடத்துல பாரம் நடத்தும் போது நம்ம வெட்டியா மகனை அந்த வாத்தியார் வச்சு கொண்டுட்டானா? கண்ணால பாத்தியா? டெத் கன்ஃபார்மா? இப்ப நேரா அங்க இருந்தாங்க வரேன். நாட்டாமே, உங்க வலையில அவனே வந்து மாட்டான். இனிமே சுக்கரனச உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா இருந்த புள்ளைய படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அடியாயத்து கொண்டுட்டாரு. என் பிள்ளைக்கிட்ட எவனா வந்து வாச்சானே இந்த பாவி. எப்போ வேண்டாம்னு சொல்லியும் பழிய வந்து வீடு வீடா பிள்ளையோட கூட்டிட்டு போதானோ? அப்பவே நினைச்சேன் சாமி ஏதோ நடக்க போகுதுன்னு. அப்படியே நடந்துட்டதுங்களே. பிள்ளைங்க படிச்சா படிக்குது, படிக்கலன்னா போகுது. இந்த யார் சாமி அடிக்கிறதுக்கு? பச்சை குழந்தைய அநியாயமா சாகடிச்சுட்டானே சாமி. ஏன்னாட்டா குணத்தை போட்டு வச்சுட்டு ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா எப்படி? சீக்கிரமா ஒரு முடிவு பண்ணுங்க. வாய், இது என்ன சாதாரண டெத்தா? சட்டுப்புடன் தூக்கி போடுறதுக்கு? மர்டர், கொலை. நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணணும். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன சாமி இருக்கு? எப்ப இறக்கம் இல்லாம குழந்தைய அடிச்சு கொண்டானோ இவனை சும்மா விடக்கூடாது சாமி. உடனே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். யோ, வாத்தியார் வேணும்னு கொண்டாரு, ஏதோ தெரியாம நடந்து போச்சு. அவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதால ஊருக்கு என்ன லாபம்? சும்மா சாமி, கொஞ்ச நாளாவது ஜெயில இருந்தா தான் இந்த நாளைக்கு புத்தி வரும். அப்பதான் இந்த குழந்தை பண்ண மாதிரி இன்னொரு குழந்தை பண்ண மாட்டான். ஏன்பா சொல்லல? நீ என்ன சொல்ற? நான் சொல்றதுக்கு என்னங்க சாமி இருக்கு? அவன் ஜெயில இருந்த என்ன வெளியில இருந்த என்ன, அதனால போன என் புள்ள திரும்பிய சாமி வந்துட போற. நானும் ரொம்ப தூரம் யோசிச்சு பார்த்தேன், வாத்தியார ஜெயிலுக்கு அனுப்புறது அவ்வளவு நல்லதா தெரியல. ஏதோ அந்த ஆள் தான் புத்தி இல்லாம செஞ்சிட்டான்றதுக்காக நாமும் அப்படி செஞ்சிட முடியுமா? இந்த ஊருக்குன்னு ஒரு மரியாதை உண்டு, அதை நாம காப்பாத்தி ஆகணும். பாத்தியார, நான் செஞ்சது தப்பு, இனிமே இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன்னு ஒரு கடிதாசி எழுதி கொடு, மன்னிச்சு விட்டுறோம். என்ன சொல்ற? பஞ்சாயத்தார் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன்.
சரி, நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கப்பா. தம்பி, வந்த அன்னைக்கே சொன்ன இந்த ஜனங்களுக்கு உதவி பண்ணாத நன்றி கட்டதுங்கன்னு நீ காதலியே போட்டுக்கல. இப்பவாவது தெரியுதா ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதுன்னு? போற இடத்துலயாவது புத்திசாலித்தனமா நடந்துக்க. வாயா. இதேதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன், அவ சொல்லிட்டா. அண்டர்ஸ்டாண்ட் வாத்தியார், புரிஞ்சுக்கவே நினைக்கிறேன். இல்ல இப்படி குடு மச்சான், குடு. இல்ல குடு. என் குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன், என் புள்ளைய நான் எரிக்க விட மாட்டேன். நைனா என்னை விட்டு போயிடாது. நைனா, நைனா போகாத. நீ எத்தனை பணத்தை எரிச்சிருப்ப, எத்தனை பணத்தை புதைச்சிருப்ப, நீ எப்படி சொல்லலாமா? அண்ணா வேணாம், இந்த பக்கம் அச்சி போறா போடுங்கப்பா. காசு போடாதப்பா, யாரு காசு போடாதீங்கப்பா. எனக்கு காசு வேண்டாம்ப்பா, ஊருக்குள்ள ஒரு சாவு விடாதா. நாலு காசு கிடைக்காதான்னு அழைச்சுக்கிட்டே இருப்பேன். இப்ப என் புள்ள சேர்த்ததுக்கு அப்புறம் தான் சாவுனாலே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஊருக்குள்ள இனிமே யாரும் சாவு கூடாதுப்பா. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா, நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா. எங்க ஊருக்கு வந்து இப்படி ஒரு பேரவடையா போகணும்? கதாயி, அங்க எல்லாம் போட்டது போட்ட மாதிரி கிடக்காத எல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு இதுகளுக்கு ஏதாவது கஞ்சி தண்ணி வச்சு கொடு, இல்ல நம்ம வீட்டுல இருந்தாலும் கொண்டு வந்து கொடு. ராத்திரில இருந்து எல்லாம் பட்டினியா கிடக்குதுங்க. சொல்ல, கவலைப்படாதப்பா, நடந்தது நடந்து போச்சு, நீ ஆக வேண்டியத பாரு. நேற்று அந்த பையன் பள்ளிக்கூடம் போகும்போது கூட வாத்தாளுக்கு டாட்டா சொல்லிட்டு போச்சுப்பா. இனி அது சாதத்துல பள்ளி கிடக்குது. சாதத்துல பள்ளியா? எங்கடா? பழைய சாதத்துல கிடக்குது மச்சான். ஏண்டி இந்த சாப்பிட்டாரு? நேத்து நம்ம பையனுக்கு போட்ட. ஆமையா. அடி பாவி, நம்ம பையனை நாமளே கொண்டுட்டு மேடி. என்ன மச்சான் சொல்ற? இந்த சாத்து நேரம் இருந்தாலும் என் பையன் சேர்த்து போயிருக்கா? ஐயோ பாவி முண்டை, நானே என் புள்ளை கொண்டுட்டேனே. ஐயோ ஐயோ, நானே என் புள்ளைக்கு எவனா ஆயிட்டேனே. ஐயோ ஐயோ ஐயோ, ஒன்னும் தெரியாத வாத்தியார் மேல அநியாயத்துக்கு பழி போட்டு மேடம். வாத்தியார் ஊருட்டு போறதுக்குள்ள அவர் போய் பாக்கணும் வரேன். என்ன பண்றது? ஐயோ, அநியாயத்துக்கு எல்லாம் தொலை போறதுக்கு தான்.
அனாவசியமா ஊர் விஷயத்துல தலையில வேணாம் சொல்லு. ஊரே ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் இல்ல, எல்லாருக்கும் சொந்தம் தான். வாத்தியார் மேல எந்த தப்பும் இல்லைங்க. விஷம் கலந்த பழைய சாப்பாட்டை சாப்பிட்டதுனால தாங்க உன் பையன் செத்தான். ஆமா சாமி, எங்களுக்கே இப்பதான் தெரியும். ஏண்டா, எனக்கு ஆகாதவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு எனக்கு எதிரா இந்த வாத்தியார ஊருக்குள்ள தங்க வச்சு என்ன அவமானப்படுத்தணும் நினைக்கிறானுங்க. நீங்களும் அதுக்கு துணை போறீங்களா? இங்க பாருங்கடா, பஞ்சாயத்துல எடுத்த முடிவு முடிவுதான். அத மீறி எவனாவது வாத்தியார ஊருக்குள்ள சேர்த்தீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. என்னங்க ஊர்க்காரங்க எல்லாம் இப்படி பேசிட்டு போறாங்களே? ஆமா, இவங்க மிரட்டலுக்கு தான் இங்க பயந்துகிட்டு இருக்காங்களாக்கும். நீங்க வாங்க தம்பி, நம்ம வீட்டுக்கு போலாம். இவங்க என்னதான் பண்ணிடுறாங்கன்னு பாத்தரலாம். வாங்க. அதா, ஏற்கனவே உங்களுக்கு நாட்டாமைக்கு ஆகாது, மறுபடியும் உங்களுக்குள்ள இதுக்கு பிரச்சனை. வாத்தியார் எங்க காலிலேயே தங்கிட்டு போகட்டும். வாத்தியாரே, நீங்க வாங்க போலாம். சுடல, என்னால இந்த ஊர் ரெண்டு விட வேண்டாம். என் மேல நீங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களே, அது ஒண்ணே எனக்கு போதும். சுடல, வாத்தியார் சொல்றதுலயும் நியாயம் இருக்கடா. அவரால இந்த ஊர் ரெண்டு பட்டு போச்சுங்கிற கெட்ட பேர் அவருக்கு வேண்டாம். எப்படி நல்ல பேரோட வந்தாரோ அப்படியே அவர் போயிருட்டா. கேளுங்க, பேசாதையா. ஊர்க்காரங்களும் பயந்துகிட்டு வாத்தியாரை அழிஞ்சான்னு பாக்குறீங்களா? ஆனா அவரே போனாலும் நம்ம விடலாமாயா? ஊர்க்காரங்க எல்லாம் நம்மள ஆடு மாடத்தான் நினைச்சாங்க. இவர் ஒருத்தர் தான் நம்ம மனுஷனா பார்த்தாரு, அவருக்காக நம்ம உயிரிய கொடுக்கணும். வாத்தியார் ஐயா நம்ம காலையில தான் இருப்பாரு, அதனால என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஒரு கை பாத்துருவோம். வாங்க வாங்க வாத்தியாரையா, வாங்க 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 சாமி. இங்க எடுத்த முடிவுக்கு மாறா எவனாவது எட்டப்ப வேலை பாத்தீங்க ஒரு காலம். இதெல்லாம் கடைசி வரைக்கும் நிலைக்கும்னு நினைக்கிற பாதியில போறதுங்க. எனக்கு என்னமா குட்டி நாய் கொலைச்சு பட்டி நாய்க்கு கேடு வந்த கதை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. என்ன நடக்க போகுதோ? இந்த பயலுக்கு காலனிக்குள்ள குழி தோண்டிட்டு இருக்காங்களே. இருக்கு வாத்தியாருக்கு புதுசா குடிசை கிடைச்ச போட்டு கொடுப்பானுங்க. அட, வாத்தியாருக்கு தான் அந்த மூக்காண்டி வீட்டை கொடுத்துருக்கமாப்பா. அப்புறம் எதுக்கு இங்க குழி தோண்டிக்கிட்டு இருக்கானுங்க? காலனிக்கு புதுசா பள்ளிக்கூடம் கட்டுறாங்களாம். என்னது பள்ளிக்கூடமா? ஊருக்குள்ளதான் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குல்லப்பா, அப்புறம் இங்க வேற எதுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க? என்ன விவகாரம் பண்ணம்னு பண்றாங்களா? இவனுங்களை இப்படியே விட்டு வச்சோம்னு வை, ஊரை ரெண்டாக்கி போடுவானுங்க. ஆமா ஆமா, ஆரம்பத்திலேயே ஒரு மிரட்டு மிரட்டி வைக்கணும். என்னடா கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுட்டு குழி தோண்டுறீங்களா? இப்ப வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறேன்டா. டேய் பிச்சே, என்ன கோபம் குரல் குடுக்குறான்? ஏதோ இங்க வந்து விவகாரம் பண்ணுவோம் போல இருக்கு. அட, அந்த ஆளு ஊளவுதாருங்க. நீங்க வேலைய பாருங்க. டேய், அந்த அருவாளை கூட. டேய், இப்ப எதுக்கு நீ அருவா கேக்குற? இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க. வா மவனே. டேய் நிறுத்துங்கடா. யார கேட்டா பள்ளிக்கூடம் கேட்டீங்க? என்னடா பேந்த பேந்த முழிக்கிறீங்க சொல்லுங்கடா. யோ, யார கேட்டியா பள்ளிக்கூடம் கேட்டணும்? சொல்லலண்ணே, நீங்க பேசாம இருங்க. இன்னைக்கு ரெண்டு குளம் விழுக போகுது, அதுல ஒண்ணு யாருன்னு முடிவாயி போச்சு, இன்னொன்னு யாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அண்ணே, என் பையன் ஒரு குலைன்னு சொன்னானே, அது வேற யாரும் இல்ல, என்னத்தான் நாதாரி பயப்புள்ள செஞ்சாலும் செஞ்சு தொலைச்சிடும். நீ வாண்ண. என்ன பசங்க, உனக்கு தெரியாதுன்னு அவனை பத்தி, நீ வாண்ண. பாத்தீங்களா, ஒரே மரத்துல ஓடி போயிட்டாரு. இந்த ஆளை எப்படி தட்டி வைக்கணும்னு எனக்கு தான் தெரியும். நீங்க எல்லாம் வேலையை பாத்துட்டு இருங்க, நான் டிஓ ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு சார் சம்பளம் வாங்குவா? வாத்தியார் வேலையை ராஜினாமா பண்றது. சாமி, எதுக்கு சாமி வேலையை ராஜினாமா பண்றீங்க? ஊருக்குள்ள இருக்கிற பள்ளிக்கூடத்துல வேலை பாக்குறதுக்காக தான் கவர்மெண்ட் அனுப்பிச்சு. நானே ஊருக்குள்ள இல்லைங்கிறப்போ அந்த வேலையில நீடிக்கிறது நியாயம் இல்லையே. அப்ப வேலையை ராஜினாமா பண்ணிட்டு சம்பளம் வராத வாத்தியாரையா? சம்பளம் இல்லாட்டி என்னையா? நீங்க எல்லாம் இருக்கீங்களே, நீங்க சாப்பிடற கஞ்சியோ கூட குடிச்சிட்டு நான் உங்களோடய இருந்துடுறேன். உங்க குழந்தைகளுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குற வாய்ப்பு கிடைச்சதே, அந்த சந்தோஷம் ஒண்ணே எனக்கு போதும். வந்துடுறேன்.